லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். வருங்கால சந்ததியினர் நானா நகைச்சுவை பண்ணணும் அப்படின்னு வரக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன அறிவு சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. குறிப்பா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இந்த மதுரை முத்தோடைய ஜோக் இருக்கு இல்லையா, அதை கேட்க கூடாது. கேட்டா உங்களுக்கு புதிய காமெடி வரவே வராது. நம்ம மதுரை முத்துடைய காமெடியை கேட்ட பல பேர் வீடை வித்துருக்குறாங்க, ஏன் தோட்டத்தை கூட வித்துட்டு மொத்தமாக இந்த ஊரை விட்டே காலி பண்ணி இந்த ஊரே எங்களுக்கு வேணான்னு போயிருக்கிறாங்க. வித்தியாசமான பேப்பர் மதுரை முத்து எனக்கு பிடிச்சதே பல குரலில், இதுவரைக்கும் பல குரல் கலைஞர் பேசாத வாய்ஸெல்லாம் பேசியிருக்கார். எனக்காக மதுரை முத்து இப்போ எம்ஆர் ராதா வாய்ஸையும் ரகுவரன் வாய்ஸையும் சேர்த்து பேசிக்காமப்ப. முதல்ல பாடி லாங்குவேஜ் இதை நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். ஒரு மனுஷனை வளர விடுறீங்களா ஐயா? சொல்லுப்பா, நல்லா இருக்கு சொல்றாமி. இத்தனை மொழியில பெரிய தில்லாலங்கடியா இருக்கீங்க, தமிழ் ஆங்கிலம் அப்புறம் கன்னடம் தெலுங்கு மலையாளம், ஒரு ஒரு வார்த்தை தானே. குட் மார்னிங், நமஸ்காரம், சென்னை, இதில் ஒரு வார்த்தை கற்றுக்க வேண்டியதான். கமல் சார் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஹீரோனி பேர் தெரியல, அந்த ஆளவன் தான் நைட் பண்ணாங்க அவங்க, அவங்க சரியாக பேர் தெரியல. கூட்டு போய் கமல் சார் வந்தேன், மிமிக்ரி மயில்சுவாமி, இவர் ஹிந்தி பிரமாதமாக பேசுவார், ஆமாம், ஆனால் உங்களுக்கு புரியாது அப்படின்னாரு. நான் இல்லை பேசுங்க அப்படின்னாரு. எனக்கு ஹிந்திலாம் தெரியாது, நான் சும்மா இந்த சோழ நம்ம பல படம்லாம் பார்த்துருக்குமே, ஹாஃப் கே துணி தான் பாப் காவே துணி தான் சப்பன இருக்கேன், ஏக் தானே கத்தகோ சார் ஆப்தோ துணி தான் ஒன்று சபரிங்க ஆப்தோ பொருக்கோ கும்பிடி பக்கி சாப்பிடு பேசிட்டே பேசிட்டே இருப்பேன், அவர் ரசிச்சா இருப்பார். அந்த மாதிரி தெரியுதோ தெரியலையோ எது எதோ தெரிஞ்சு அங்கங்கே தொலைச்சி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சில பேர் அழகா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து கண்ணு வைப்பாங்க. ஆனா இவங்களோட கண்களை பார்த்து நிறைய பேர் நம்ம உலகத்திலே பாத்தீங்கன்னா கண்ணு வச்சிருக்காங்க. So let's welcome the gorgeous queen, நம்மளோட மீனா மேம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்,
நீ பக்கத்துல இருக்கும்போது உன்னை கண்டுக்கவே இல்லை நீ ஆடும்போது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்க என் கூட ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இப்ப அவங்க ஆடுறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். அந்த வைத்தறிச்சல் அவங்க ஆடலனாலும் பரவாயில்ல, அவங்கள சுத்தி நான் ஆடுவேன். நீ சுத்தி ஆடுனா நான் கடப்பாறை ஆடிட்டு போறேன். வா சே தம்பி, நீ மண்வெட்டி ஆடிட்டு போ. என்ன அமைதியாரியா, ஏன் அப்படி பண்ற? ஒரு நாள் கூட நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்கள பார்த்து என் முத்தா தொங்கான்னு சொல்லிடுங்க. இந்த சண்டே அவங்க லஞ்ச் கூட சாப்பிடாம டின்னருக்கு சேர்த்து சாப்பிட்டு முத்தா தொங்க. இன்னைக்கு நம்ம லொல்லுப்பா நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ஹாரர் காமெடி மூவி டீம் இங்க வந்திருக்காங்க. Yes, so let's welcome the charming actor Vaibhav and director DK. நிறைய ஒரு சார்மிங் ஹீரோ இடம் பிடிச்சதுல சில பேர் கொஞ்சம் டைரக்டர் சார் உங்ககிட்டயும் இது வந்து கேட்கணும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் காமெடி, அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு சம்மர் ட்ரீட் மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி இந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணுங்க? நீங்க யாமருக்கு பயமே பார்த்திருப்பீங்க, அதோட அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லலாம் இந்த படம். உங்க மூவி மாதிரியே பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங் பிளேஸ் தான். லொல்லுப்பா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க கவலை எல்லாம் இதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். கண்டிப்பா சார், அதுவும் லொல்லுப்பா அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். So kindly take your seat. Yes, thank you. மோசமான சனி பிடிக்கிறதும் எலெக்ஷன் வந்தாலே கூட்டணி தேடி பிடிக்கிறதும் ஒரு காமனான விஷயம். அப்படிப்பட்ட கலக்கலான காமெடி கூட்டணி தான் லோகேஷ் அண்ட் குட்டி கோபி. So let's welcome them on the stage. எல்லாரும் என்ன பார்த்து தலைவர்லாம் நினைச்சுக்காதீங்க, நான் வந்து தலைவருடைய தொண்டன். அவர் வர்றதுக்கு முன்னாடி தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கேன். அதவன் அப்புறம் இந்த வோல்டேஜ் விஷயம், அப்புறம் ஹைட்டேஜ் விஷயம், அதெல்லாம் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குல்ல? எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கு. குங்குமம் புட்டு வச்சதப்போ தெரிஞ்சிருச்சு நீங்க யாரு. சரி ஓகே. என்னப்பா எல்லார்ட்டையும் அது சரியா இருக்கா இது சரியாக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்க? என்ன தம்பி இது தெரியலையா, எலெக்ஷன் வருதுல்ல. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வரவே இல்லையே. 5 நிமிஷம் சும்மா இருப்பா. ஏ 5 வருஷம் நீங்க சும்மா இருந்துட்டு நாங்க 5 நிமிஷம் சும்மா இருக்கிறதா? தலைவரே, கூட்டெல்லாம் அலைகளை திரண்டு இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டுட்டு ஆளுக்கு டெபாசிட்டே இல்லாம நீங்க அப்படியே அன்னர் போஸ்ட்ல வின் பண்ணிடலாம் தலைவரே. சீக்கிரம் வாங்க தலைவரே. தலைவர் வந்துட்டாரு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஏதாவது வேணுமோ தலைவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. என்ன
ஏதாவது பண்ணி என்ன பப்ளிசிட்டி ஆக்குடா, என்னடா இது ஒருத்தரையும் காணோம். தலைவரே, எதிர்கட்சிக்கார எழுத்தாப்புல தெலுங்குலயும் ஹிந்திலயும் பேசி ஆடியன்ஸ் உசார் பண்ணுகிறானா? ஆஹா, கண்டிப்பா இந்த வாட்டி வின் பண்றான்னு நினைக்கிறேன். நீ மட்டும் இங்கிலீஷ்ல பேசு, அதை அப்படியே நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்மா? அதுதான் உங்களுக்கு சொல்ல வரலையா? தலைவா, டிரான்ஸ்லேட்டடா. அதான் தலைவா, அதை லேட்டா பண்ண மாட்ட, சீக்கிரமா பண்ணிடுறேன். நீ சொல்லு, அதை அப்படியே நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுறேன் தலைவா. ஓகேடா. பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரோம் பொண்களுக்கும். ஆமா தலைவா. பிரிட்டி பாய்ஸ், அதை பிக்கப் பண்ண வந்த பசங்களுக்கும். I heartily welcome you all to hear my speech. வெள்ளாட்டுக்காரி வளர போச்சா, சீக்கிரமா வாங்கிக்கோன்றாரு. I need all your support. சப்போர்ட்டா போன சாப்பிட்டா சரியாயிடுமா? I came here to tell, I know, நோய் ஒன்னு ஏதோ வந்திருக்கு. My party will win. அங்க பார்ட்டிக்கும் அது ஒன்னா. I finally say one thing, don't sell the vote. யாரும் ஓட்டு போட செல்லாதீர்கள். தொண்டனே சூ போட்டுக்கிற, நீ பாத்ரூம் சப்பர் போட்டுக்கிறிய. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. என் தொண்டனை நான் நல்லா வச்சுப்பேனே தவிர என்ன, நான் சாதாரணமா தான் வச்சுப்பேன். மட்டுமா வச்சுக்கிறேன். ஒரு குழந்தை இருந்தா நம்ம அப்படியே பேர் கீறு வச்சு தான் பாப்புலர் ஆகலாம். என்ன தலைவா, பின்னாடி குழந்தை ரொம்ப நேரமா பேசிருக்கு தலைவா. முன்னாடி வா, வாப்பா வாப்பா, பொறுமையா பொறுமையா வா தலைவா. பாத்தியா, இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு பேர் வைக்கணும்னு தோணலையாடா. தலைவா நல்லா பாரு தலைவா, என்னது தண்ணியில தானா தற்கொலை போன தவளை மாறிக்கிறான் பாரு தலைவா. என்ன எதிர்கட்சிக்காரன் எனக்கு தெரியா. என்ன பத்தி போட்டு தெரியாதுல, அதனால எனக்கு என்னன்னு தெரியல.
சர்க்காரு அப்படியே மூடி போய் மூணு பேர் உக்காரு. ஹலோ தலைவரே, கட்சி மீட்டிங் தான் தலைவரே. அவங்க கூடியா கூட்டணியா? ஐயோ தலைவரே, நான் வர வாய்க்கு வந்தவங்களா பேசுறேன் தலைவரே. அவங்கள எலெக்ஷன் இல்லையா, அவங்க கூட தானா? சரி சரி, நான் பேசிக்கிறேன். ஆ ஏ குமாரே, வர எலெக்ஷன்ல நம்ம ரெண்டு பேரோட கட்சியும் தான் கூட்டணி சேர்ந்து பண்ண போறோம். அப்போ நம்ம கொள்கை அட யாரா இவன்? கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணின்றது என்ன தெரியுமா சார்? மிக்சர் மாதிரி. இவன் வந்து அதுல இருக்கிற ஓம் பொடி, இவன் வேர்க்கல்ல, நான் ஒச்சக்கல்ல, இவன் கருவேப்பில்ல, இவன் காரா பொடி. இது எல்லாரும் சேர்ந்து கலந்து வச்சாதான் அது மிக்சரு. அப்பதான் அது சாடும் போது வாயில மொறுன்னு இருக்கும் சார். அதுதான் கட்சிக்கு முக்கியம். என்னது கூட்டணி? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் வேற அணி, நம்ம வேற அணி, அவ்வளவுதான். சிம்பிள். தலைவா, தலைவர் கூப்பிடுற போலாமா? வாடா, போயிட்டா இருப்போம்டா. ஹலோ தலைவரே, இந்த வருஷம் நான் தான் எலெக்ஷன் நிக்கலாம்ங்கறேன். ஓகே வா. சொல்லுங்க மேம், இவங்களோட அரசியல் கூட்டணி எப்படி இருந்துச்சு? கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான கான்செப்டை போட்டுச்சு. அது ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணீங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒரு கூட்டணிக்கு இப்படி ஒரு பேர், அதாவது அதுக்கு ஒரு புது மீனிங்கே கொடுத்துருக்குறீங்க நீங்கள். அது உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் அந்த இது வரைக்கும் யோசனை பண்ணவே இல்லை. தட் வாஸ் வெரி நைஸ், சம்திங் வெரி நியூ அண்ட் வெரி nice. Controversial and nice. Thank you so much, ma'am. Very, very, very super. இந்த கான்செப்ட் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக ஜனங்கம் வீட்டில் கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் இந்த இடத்தில் சிரிக்கும் நேரம் இந்த ஸ்கிரிப்ட். வாழ்த்துக்கள். Thank you, sir. சூப்பராக இருந்துச்சு. செம்ம கரெக்டான டைமுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் இது. என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ எல்லாமே வந்து பயங்கர காமிக்கலாக வந்து சொல்லி சிரிக்க வச்சு சூப்பராக பண்ணியிருந்தார் கோபி. நம்ம ஆல் பிரதர்ஸ் எல்லாரும், லோகேஷ் எல்லாரும். ஸோ நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் இது வந்து நாங்கள் படம் ஷூட் பண்ணும் போது ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி கொரியோகிராஃப் பண்ணுவோம் சீன்ஸ். ஸோ அது நாட் ஈஸி. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லெஃப்ட்லேருந்து வரணும், இங்கேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் சீன் பிளான் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலி அது எப்படின்னு தெரியல, ஸ்பான்டேனியஸாக. இது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ரிஹர்ஸ் பண்ணிங்களா? இல்லை இல்லை. ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக வந்துட்டு எங்கே வந்து எல்லாருமே பொசிஷன் பண்ணி அங்கங்கே நின்று கரெக்டாக எல்லாருமே வெல் கோரியோகிராஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் கூடோ, சூப்பர் எல்லாருமே. தேங்க்யூ நல்லா பண்ணிங்க. எல்லா இடத்துலேருந்தும் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப க்யூட்டாக அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா? சரி, ஆமாம். ஆர்மியில் இருந்து சுத்தவங்களை விட
பரோட்டா மாஸ்டர் ஆகி சுட்டதை விட மியூசிக் டைரக்டரா வந்து டியூனை சுட்டவங்க தான் நிறைய பேர் இப்ப நாட்டுல சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அப்படி ஒரு சுட்டவங்களை பத்தின ஒரு சுட சுட கதை தான் ஒரு காமெடியா பார்க்க போறோம். வாவ், லெட்ஸ் வெல்கம் கெவின் அண்ட் டீம். ஒரு வழியா நீங்க பார்க்காத படத்துல இருந்தெல்லாம் ஒரு ஒரு சீன் எடுத்து அதை அப்படியே கதையாக்கி நானும் இன்னைக்கு ஒரு டைரக்டர் ஆயிட்டேன். என்னதான் வந்து படத்துல கதை நல்லா இருந்தாலும் ஒரு படத்துக்கு நல்ல பாட்டு இருந்தாதான் மக்கள் எல்லாம் வருவாங்க. இந்த அசிஸ்டன்ட் வேற நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். டேய் அசிஸ்டன்ட் எங்க இருக்க வாடா, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா கேட்டேன். பாத்தியாடா ஐயா? பாத்துட்டேயா, பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அருமையான மியூசிக் டைரக்டர் ஐயா பாத்துருக்கையா. வர யாரு யாரு ஐயா? நேத்துங்க மொபைல்ல ஒரு படம் ஒண்ணு பாத்துக்கல. ஆமாமா, அந்த படத்துல சவுண்ட் இல்ல, சவுண்ட் இல்லன்னு சொன்னீங்களே. ஆமா, சவுண்ட் இல்ல. அந்த படத்துக்கு சவுண்ட் போட்டதே அவர்தான். வாங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம், சந்தோஷமா இருக்கு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க பயங்கரமா போடுவீங்களாமே. மியூசிக் சூப்பரா போடுவோம் சார். ஓகே சார். ஆக்சுவலா வந்து என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா வேற லெவல் ரேஞ்சில இருக்கேன். உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தேவையோ பிரம்மாதமா பண்ணலாம். இறக்குறோம். ஓகே, சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட். சிச்சுவேஷன் அதாவது பாத்தீங்கன்னா, ஜெனரலா ஒரு டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு காதல். ஓகே, நம்ம டிஃபரெண்டா இது வரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி. ஓகே, ஒரு கல்யாணம் ஆன பையனுக்கும் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான காதல் வருது. அந்த காதலுக்கு நீங்க மியூசிக் போடுறீங்க, என்ன பாட்டு போடுவீங்க? சார், ஃபேன்டாஸ்டிக் சிச்சுவேஷன் சார, நான் பிரம்மாதமா பண்றேன் பாருங்க. தள்ளி போனாலே உன்னாலே என் ஜீவன் வாழுது. வேற லெவல். ஒரே நாள் உனைத்த இளமை முதல் அடகுது. கமலஹாசன் படங்க ராஜா சார் மியூசிக் அப்படியே போட்டு வைக்கிறார். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம படத்துக்கு ராஜா மாதிரி மியூசிக் போட சொன்னேன், ராஜா சாரோட மியூசிக் போட்டுறாதீங்க தம்பி. ஓகே ஓகே, ஃபன் சார், சில்லக்ஸ் சில்லக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் சொல்லுங்க. அடுத்த சிச்சுவேஷன் நம்ம ரெண்டாவது பாட்டுக்கான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு முரட்டுத்தனமான ஒரு ரவுடி. ஓகே, அந்த ரவுடியை வந்து எந்த பொண்ணாலையும் உசாரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பையனை கூட ஒரு பொண்ணு உசார் பண்ணுது. அவங்களுக்குள்ள இருக்கிற காதல நம்ம பாட்டு மூலமா அப்படியே இறக்கணும். என்ன பாட்டு போடுவீங்க? லைக் நீங்க ஃபோக் மாதிரி கேக்குறீங்க. ஆமா, லைக் இறங்கி குத்துற மாதிரி ஒரு சாங். ஆமா, ஓகே, பின்னி படரத்துலாம் பிரதர். ஓகே, ஃபைன். தரரா தரரா ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல சார், கேவலமா இருக்கு. ஓகே, ஃபைன் ஃபைன். அவர் மட்டும் தள்ளி போ சொல்லுங்க சார். தரரா தரரா அதர்க்கே போட்டனா? ஆமா, ஓகே. குங்கும பூவே என்னங்க பாடிக்கிட்டு சந்திரபாபு சார் பாட்டுங்க அப்படி எடுத்து போறேன். நீங்களும் பூட்டான் சாடிக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி. மியூசிக்னாலே ஏழு சுரம் தான். அந்த ஏழு சுரத்தை மாத்தி மாத்தி போடுறப்ப ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கதான் செய்யும். ஒரு பாட்டு நம்ம படத்துல இருக்கு. ஒரு நல்ல ரிதமா போடுறீங்க. நல்ல ரிதமா, நல்ல ரிதமா போட்டா ஓகேவா சார்? ரிதம்ல இருந்து போட்டாதீங்க, அது ஆல்ரெடி ஏறற மாதிரி போட்டதே நம்மள போட்டுருவாங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன். என்ன விலை அழகே, புடிச்சிட்டேன் நானே, புடிச்சிட்டேன் தங்க பதக்கத்தின் மேலே. என்ன ஹீரோ வந்து பைக்ல வராரு.
ஓகே சார். வந்த உடனே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்க இருந்து வராங்க. வந்த உடனே அவங்க இடுப்ப லைட்டா இப்படி வளைக்கறாங்க. வெயிட் சார், வெயிட் வெயிட் வெயிட். ஆக்சுவலா லைட்டா இடுப்ப இப்படி பண்ணுவாங்க. அங்க வந்து நம்ம லைட்டா ஒரு விஷயங்கள் இருக்கும். சோ அதுக்கு வந்து நான் டியூன் போடுறேன். ஆமா சார், இன் 100 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா, திஸ் இஸ் தி பெஸ்ட் எவர் சீன் ஐ ஹட் எவர் சீன். நீங்க பார்க்காத இடுப்பா தம்பி. பிரதர், நீங்க ரொம்ப பேசுறீங்க, வந்தல இருந்து பாத்துக்கிறேன். ஓகே ஃபைன் சார். அதுக்கு வந்து லைக்னா சொல்றது ஒரு மாதிரி வேற ஸ்டைல், வேற ஸ்டைல். ஓகே, வேற மொழி தெலுங்கு ஸ்டைல கேட்றீங்க, கார சரமா இருக்கும். புதுசா போறணும். நானானு தரர நு தரர நல்லா பாடுறீங்க சார். நீங்க என்ன நல்லா பாடுறீங்க சார்? சார் சொல்லுங்க சார். அவர் பல்லவி தான் கண்டுபிடிச்சாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரணத்துல இருந்து ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. புரியுது புரியுது. அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்துருக்கோம், அவருக்கு பிரச்சனை வந்து பல்லவியில தான் இருக்கு. சரணத்துல பிரிக்கிறீங்க, சரணம் செதரணும் இந்த மாதிரி பண்ணுங்க, மரணமா இருக்கும் சார். ஓகலக்கு தரகணி சொலசா ஊப்பெரி நீ வதலானி கொலுசா பியூட்டிஃபுல் குழல் வளர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா வைஃப் வந்து பாய்சன் சாப்பிட்டுறாங்க. ஹஸ்பண்ட் போய் எதுக்கு பாய்சன் சாப்பிட்டுன்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு லவ் ஸ்டோரி இருக்கு. அங்க வச்சு ஓபன் பண்றோம். இது மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரிய தமிழ் சினிமால யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. கூச்சப்படாம மௌனராகம் கதையை சொல்லிட்டு தமிழ் சினிமால இது எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே. என்ன பண்ணனும்? ஃப்ரெஷ்ஷான மியூசிக். இது என்னது ஃப்ரெஷ்ஷா? எப்படின்னா கொய்யால அங்க சுட்டு இங்க சுட்டு ஊர்ல இருக்க படத்துல இருந்தெல்லாம் ஒவ்வொரு சீனா சுட்டுட்டு வந்து நீ வந்து படத்து கதைய சொல்லுவ, அதுக்கு மியூசிக் டைரக்டர் புதுசா ஃப்ரெஷ்ஷா டியூன் போடுறான். இல்ல இல்ல இல்ல, கடைசியா கடைசியா ஒண்ணு சொல்ற கேளுங்க. இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு, அது பயங்கர மெசலா இருக்கு. ஓட ஓட வெளியே ஓட ஓட வெளியே ஓட. மீனா மேம், எப்படி இருந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? முதலியே என்ன கேட்டிட்டீங்களே, எதுக்கு நான் எத்தனையோ ஸ்கிரிப்ட்ஸ் பாத்துக்கிறோம். இது வந்து இந்த ஸ்கிரிப்ட வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் நிறைய உண்மை இருக்கு அதனால. ஆமா, அதுவும் இதே இண்டஸ்ட்ரியில நானும் இருக்கிறேன் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா பண்ணீங்க. இவங்க சொன்னது எல்லாமே உண்மை. இன்னும் நிறைய பாட்டு பாடுவாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா பட் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது பாடிட்டீங்க. ஒருத்தர் மீசிட்டு என்ன பண்ணது சரிகமா பாதனி அப்படி தாண்டி போயிட்டே இருக்காரு. ஏங்க என்னங்க தாண்டி போயிட்டே இருக்கீங்க? இசைக்கு இல்லையே இல்லை, போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த நேரம்லாம் வருது. ஆதவன் அவர்களே, முத்து அவர்களே, உங்களுக்கு என்ன சுட்டதில் ஏதாவது தோணுது? சஷ்டியை நோக்க சரவணவன பதினெட்டு வயது இளமொட்டு மனது கற்பூர நாயகியே கனகவல்லி கருப்பான கையால என்ன புடிச்சா. அதாவது மழை காலத்துல பிளட் வரதும் வெயில் காலத்துல கொலாயடி சண்டையில பிளட் வரதும் ரொம்ப சகஜம் ஜெய். அது ரிலேட்டடா தான் இப்ப நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். அப்போ ஒரு பெரிய கலவரமே வரப்போகுது. யார் வராங்க அவங்கள கூப்பிட்டுருவோம். So let's welcome Gauri and Kavita. அக்கா, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் தண்ணி புடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன். இரு, காலையில இருந்து நாங்க குடத்தை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறோம்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? நாங்க தண்ணி புடிச்சிட்டு போறோம், அப்புறமே நீ நீ தண்ணி புடிச்சிட்டு போனேன்னா அப்புறம் நான் என்ன கிணச்சி பின்ன இல்லையா? பின்ன உன்னைய புடிக்க விட்டுட்டு அப்புறம் நான் சும்மா இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்கிறேன். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பைத்தி கறி கிடையாது. இங்க வேற போன வாரம் நீ என்ன பண்ண தெரியுமா? என் மாமியா கறி தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தா அவ்வளவு மண்டையோட அடிச்சு போட்டா. முத்துமடியில வந்து
நேத்திக்கு தலைவர் வந்து பேசிட்டு இருந்தாருல, ஆமா, மேடையில வந்து ஓடா விழுந்திருக்குது. அது என்ன தெரியுமா, வாய வச்சு கூட சும்மா இருக்க மாட்டாமே. அவங்க ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. வாணவ போய் டீ குடிச்சிட்டு வரோம். நாட்டி செய்தியில அலசுறாங்கயா யார் இவங்களா? தண்ணி பிடிக்கும் போது அலசுறாங்களா? சரி, நீட்டு வெத்தல நீளம் பத்தலையா, சொரா குழம்புல சோறு பத்தலையா? அப்படி இது வேற காமெடி வேலை வச்சுக்க, பட்டக்கன் பழமொழிக்கு தவிர பக்கத்தவருக்கு வடை சுடுற வேலையா, போக்கத்தவருக்கு போண்டா சுடுற வேலையா? ஆங்கிரி டோங்கிரி ஜாயா வீட்டுல ஜாங்கிரி, ஜனவரி பிப்ரவரி 10 மாசத்துல டெலிவரி. தேங்காய் பறிக்க போனாராம் தேவாரம், மாங்காய் பறிக்கும் போது கமிஷனர் ராஜகோபால் ஆயிட்டாரா? என்ன நக்கலா இருக்குதா உங்களுக்கு? தாம்பரம் பக்கத்துல பல்லாவரம். நீ ஒண்ணு தாம்பரம் பக்கத்துல பல்லாவரம், இதுக்கு மேல பேசினா கல்லாவரம். ஜங்கு ஜங்குன்னு ஆடிச்சான் பேய், ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் நாய். என்ன நம்மள பார்த்து சொல்லு பாரியா, கோமணம் கட்டினான கோவிந்த சாமி, அதை அவுத்து விட்டு போனானா ஆறுமுகசாமி. நாய்க்கு வேலை இல்லையா? முன்னாடி வீட்டுல ஒரே அடி தெரியுமா உனக்கு? இவரு வீட்டுல அது ஏன் தெரியுமா? இவரு சொல்லி இருக்கிறாரு அவங்க மனைவி கிட்ட, ஏன் கண்ணு டிவி பாத்துட்டு ரசம் வைக்காதுன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் பாரு, பச்சை தண்ணி மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு அவங்க பொண்டாட்டி தலைமையில நல்லா நொங்கு நொங்குன்னு கொட்டிட்டு சொன்னாங்களா? அட கூறுகட்ட மனுஷா, டிவி பாத்துட்டு சோத்த தின்னாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொன்ன? நீ ஊத்தி தின்னதே பச்சை தண்ணி தான், ரசம் இல்லைன்ட்டு. வீட்டுக்கு நடக்கிற உண்மை எங்கெல்லாம் தண்ணி குழாயில பொம்பளைங்க சண்டை போடுறாங்களோ அங்க ரெண்டு வயசான பெருசுங்க கோமணத்தை கட்டி சொரிஞ்சுக்கிட்டு. சார் சொல்லுங்க சார். நான் இங்கிருந்து பார்த்தேன், அதாவது இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரும் சண்டையிடுறதும், நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்து மாட்டுறதும், அப்புறம் அப்படியே படிப்படியாக போயிட்டே இருக்கும் போது இவங்க சொல்கிறாங்க என்னது போயிட்டு இருக்கு எப்போ முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுடைய ஸ்பெஷல்னே வந்து அவங்களுடைய ஸ்டைல் தான், அது கிரகம். அது என்னது கேரகம் பிடிச்ச சார். உங்கள் படத்தில் தண்ணி பிடிக்கிற காட்டேரி ஏதாவது இருக்கா? எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசினது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்க லாங்குவேஜே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கண்டினியூஸாக ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டே இருந்தீங்க தெரியுமா? ஆமாம், சூப்பர். இப்போ கூட இந்த சைட்ல இருந்து அது நான் ஸ்டாப்பாக போச்சு இல்லையா, அது ரொம்ப சூப்பருங்க. அது ஆக்சுவலி நான் தான் சொல்ல வந்தேன், நிறைய பேர் சண்டை போட்டு பார்த்துருக்குறேன், பட் ஆனால் பழமொழிலேயே சண்டை போட்டுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இவங்க ஒன்றும் சொல்ல, அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல, அதுக்கு மறுபடியும் இவங்க ஒன்றும் சொல்ல, இட் வாஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இந்த அளவுக்கு இவ்வளோ பழமொழி நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. பட் எனிவே திஸ் ஆக்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. போன தடவை சொன்ன மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஒரே டாபிக் இல்லாமல் பல டாபிக் எடுத்து பல விதமாக பண்ணீங்க. தட் வாஸ் நைஸ், வெரி நைஸ். அடுத்ததான் நம்ம லொல்லுபால பெர்ஃபார்ம் பண்ண போறது சந்தியா. சோ லெட்ஸ் வெல்கம் சந்தியா ஆன் தி ஸ்டேஜ். மண்ணில் பட்ட மழையும் மனசுல பட்ட பொண்ணும் ஒண்ணு, பசங்களை வழுக்கி விடாம விடவே விடாது. பல பேர் இங்க வழுக்கி கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும் போது டெய்லியும் ஒரு ஒர்க் கொடுப்பேன்,
டெய்லியும் வீட்டுக்கு போன உடனே ஒரு படத்தை வரைஞ்சிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஏதாச்சும் ஒரு மிருகங்களை பத்தி வரைஞ்சிட்டு வாடான்னு சொல்லி ஒரு பையனை விட்டு அமிச்சேன். அடுத்த நாள் வீட்டுக்கு போனவன் ஒரு பேப்பர்ல ஒரு படத்தை வரைஞ்சிட்டு வந்தான். பார்த்தா நாய் படம், வால் இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, ஆனா வாய் மட்டும் இல்ல. என்னடா வாய் மட்டும் இல்ல அப்படின்னு கேக்குறேன். இது வாய் இல்லாத ஜீவன் டீச்சர், அதான் வாய வரையில அப்படின்ட்டான். இவ்வளவு தெளிவா இந்த யார வேணா நம்பலாளுங்க, உங்களை மாதிரி மொக்க ஜோக்கு சொல்றவங்கள கூட நம்பிடலாம், ஆனா மொக்க ஜோக்கு சொல்றவங்க கூட நம்பிடலாம், ஆனா இந்த போலியா டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்கள மட்டும் நம்பவே கூடாது. என்னமா நீ சொல்ற? இப்ப 10 ஜோக்கு மொக்க ஜோக்கு சொல்றவர் தான் போலியா டாக்டர். சரி டாக்டர் சரியா பேசுறீங்க. நீங்க டாக்டர் மதுர முத்துவ சொல்லலல்ல? அவர்தான் அவர்தான். ஆ ஓகே. போலியா நிறைய டாக்டர். ஏதோ குடும்ப பிரச்சனை பேசிக்கிறீங்க. இல்ல நாங்க எதுக்கு தலையிட்டுகிட்டு? மருமக என்ன பண்ணா மாமியார தூக்கி போட்டுட்டு நேரா ஹாஸ்பிடலுக்கு போனா. டாக்டர் கிட்ட, டாக்டர் செக் பண்ணுங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சாரி டு சே திஸ் உங்க மாமியார் இறந்துட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த மருமக பயங்கர டென்ஷன் ஆகி டாக்டர் கைய பிடிச்சிட்டு, டாக்டர் நீங்க நல்ல டாக்டர்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஆனா இவ்வளவு நல்ல டாக்டரா இருப்பீங்க நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு. ஏன்னா போட்டு தந்ததே மருமக தான். ஒருத்தன் தான் அப்படி பார்த்தாங்க எப்பயே போயிருக்கும் தெரியுமா? வெளியிருந்து நான் தான் ஏமே வந்திருக்கேன், நல்ல வேலைக்கு டாக்டர் நினைச்சு பயந்துட்டேன். பல பிரச்சனை இருக்கு சமூகத்துல, இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம சிரிக்கிறதும் பெரும் கஷ்டம், அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதும் பெரும் கஷ்டம். அதனால சிரிக்கிற தொழில பாக்குற இந்த லொல்லு பாக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள். தெரிஞ்சிருக்கு முடிவுக்கு வந்துட்டோம். சார், அது மட்டும் இல்லாம உங்களோட படம் காட்டேரி அப்படிங்கிற படம் வந்து வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சோ மக்களுக்கு வந்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? உங்க ஷோ மாதிரி தான் எல்லாருமே கலகலப்பா வச்சிருக்கணும்ன்ற அட்டெம்ப்ட் தான் காட்டேரியும். ஓபன் மைண்டோட வாங்க, 2 மணி நேரம் ஜாலியா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஒரு மசாஜ் சென்டர் போயிட்டு வந்து ஒரு ஃபீலிங்ல நீங்க வெளியே போவீங்க கண்டிப்பா. தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். சோ வைபவ் சார் நீங்க சொல்லுங்க. டிகே அவர் சொன்ன மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் பசங்களோட சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் காட்டேரி. ஸோ குடி விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஆடியன்ஸ். ஏன்னா இன்னும் எனக்கு படம் காட்டல இவர். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை தொடரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். இதே மாதிரி அடுத்த வாரம் லலிபா நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Aishwarya, signing off. இது ரீபோஸ் மேட்ரஸ், லலிபா கவலைய தலிபா வழங்குவோர் ரீபோஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.